die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? Where you... சடையனுக்கும் எத்தனை வீடு இருக்குங்க? இப்போ நைட் எல்லாம் வந்து வண்டிங்க தான் நிக்கீங்களா? ஆமா நைட் போறங்க நிக்கிறோம். இந்த வண்டி இந்த தாங்க ஸ்டாப். ஆரே மண்டலாக கொஞ்சம் தொல்லை. நம்ம மருமக வர அங்க நிறுத்திருந்தார் வண்டி, அப்படியே பரட்டி விட்டு போயிடுச்சு. நைட்ல எல்லாம் இந்த ரோட்லயே போவோம். சரிங்க, வெளியே வருவோம். அங்க ஆனப்பழத்துல இருந்து ரோடே வருங்க. மேலே ரெண்டு பேரும் மூணு பேரும் இங்கே அடிச்சு கொண்டு இருக்கீங்க. கரடி ஒண்ணு, புலி ஒண்ணு, ஆனை ஒண்ணு. ஓ சரி சரி. மூணுக்கு தான் பயப்பட்டு வரணும் நைட்டு. அந்த இருக்காதவர்களுக்குள்ள வீடு போய் சேர்ந்தா சேர்ந்தாதான். சரி சரிங்க. ஏன்னா ரெண்டு பேர் மூணு பேர் ஒன்றா சேர்ந்து வரலாம். ஓகே ஓகே சார். அதெல்லாம் வரணும் கஷ்டம். மொத்தம் வர முடியாதுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ பில்லூர் மட்டத்தில் இருந்து ஆனைப்பள்ளம் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஆனைப்பள்ளம் போகிற ரோட்டில் போய் இங்கே இருக்கிற இன்னொரு கிராமத்தையும் பார்க்க போகிறேன். ஆனைப்பள்ளம் ஏற்கனவே நான் போயிட்டேன். ஆனைப்பள்ளம் போனதுக்கு பின்னாடி ஆனைப்பள்ளம் கிராமம் எப்படி அமைஞ்சிருக்கு, ஆனைப்பள்ளத்தோட வழியை பற்றியும் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆனைப்பள்ளம் போகிற வழியில் கொஞ்சம் தூரம், அதாவது இந்த தார் ரோடு வந்து முடிகிற இடத்துல இருந்து காங்கிரீட் ரோடு ஸ்டார்ட் ஆகும். காங்கிரீட் ரோடு ஸ்டார்ட் ஆன உடனே ரைட் சைடில் ஒரு மண் ரோடு போகு. அந்த மண் ரோடு வழியாக போய் அங்கே இருக்கிற இன்னொரு கிராமத்தையும் பார்க்க போகிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கும் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற கிராமத்தோட பேர் சடையன்கொம்பு. இங்கே ஆனைப்பள்ளத்தை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குதுங்க. அதில் ஒரு கிராமம் தான் சடையன்கொம்பு. அதுபோக சின்னாலங்கொம்பு, குட்டையூர் அப்படிங்கிற சில கிராமங்களும் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு கிராமத்தை பற்றி தான் இப்போது இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சடையன்கொம்பு, சடையன்கொம்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நான் இப்போ ஆனைப்பள்ளம் ரோட்டில் போயிட்டுருக்கேன். பில்லூர் மட்டத்திலிருந்து கீழே இறங்குற வழி வந்து பயங்கரமான ஒரு இறக்கமான வழி. ஒரு செங்குத்தான மலைப்பாதையில் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமான ஒரு வழி, அதாவது மலையிலிருந்து பயங்கர கீழே இறங்கும் அந்த வழியில் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இங்கே போய் ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே ஆனைப்பள்ளம் கிராமத்தை பார்த்ததுனால இப்போ சடையன்கொம்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். இந்த வழி தான் ஆனைப்பள்ளம் போகிற வழி. ஏற்கனவே நான் வந்து போன சில வீடியோக்களில் இந்த வழியை பற்றியும் இந்த மலையை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஆனைப்பள்ளம் போகிற வழி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து ஆனைப்பள்ளம் போகிற காங்கிரீட் ரோடு. நான் ஏற்கனவே ஆனைப்பள்ளம் போனதுனால இப்போ இங்கே இருக்கிற இன்னொரு கிராமம், மலை கிராமம், அடர்ந்த காட்டுக்குள் அமைந்திருக்கும் மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். சடையன்கொம்பு அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு நான் போயிட்டுருக்கேன். நான் ஆனைப்பள்ளம் வீடியோவோட வீடியோ லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற குரங்கு மேடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நான் போய் அங்கே இருந்து ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டை பார்த்தேன். அந்த வியூ பாயிண்ட்டோட வீடியோவும் அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே இருந்து காங்கிரீட் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. மிகவும் ஆபத்தான மலைப்பாதை, ரொம்ப இறக்கமான ரோடு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போகணும். நான் ஏற்கனவே இந்த ரோட்டில் வந்ததுனால எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது.
ஸோ அதனால் நான் வந்து தெளிவாக பார்த்து போயிட்டுருக்கேன். புதுசாக வந்து இங்கெல்லாம் வந்து வர்றவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். இங்கே இருக்கிற கிராம மக்கள் மட்டும்தான் வந்து இந்த வழி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த வழியிலே நிறைய மலை கிராமங்கள் இருக்குதுங்க. அதுதாங்க நம்ம மக்கள்கள் வந்து வசிக்காத இடமே கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் வசிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ரோடு புரியுது பாருங்கள், இந்த ரோட்டில் தாங்க நான் இப்போ போக போகிறேன். இதுக்கு மேலே இந்த மண் ரோட்டில் தான் நான் போக போகிறேங்க. இந்த வழியில் தான் நான் மேலேருந்து வந்தேன், அதாவது பில்லூர் மட்டத்துலேருந்து வந்தேன். இங்கே வந்து இந்த ஏர்பின் மண்டலேருந்து நம்ம இப்படி போனோம்னா ஆனைப்பள்ளம் கிராமத்துக்கு போகலாம். நாம் வந்து இங்கே இருந்து இந்த மண் ரோட்டில் இப்படி பிரிஞ்சு இந்த வழியில் போய் சடையங்கொம்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோங்க. இந்த வழியில் வந்து வண்டி ஓட்டு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ட்ரை பண்ணி போகிறேன். இன்னொரு ஆள் இருந்தாங்கன்னா பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்தேன். ஒரு ஆள் வந்து ஈஸியாக வண்டி ஓட்டிகிட்டு போகலாம், ஒரே ஆள் வண்டியும் ஓட்டிட்டு வீடியோவும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். நான் இப்போ போயிட்டுருக்கேன் இந்த ரோட்டில், இந்த மண் ரோட்டில். இந்த மாதிரியான இடங்கள்லையும் மலை கிராமங்கள் இருக்குதுங்க, அங்கேயும் சில மக்கள்கள் வசிச்சுட்டு தாங்க இருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு வண்டி டேமேஜ் ஆகிருக்குது, என்னென்னு தெரியல கரெக்டாக நம்மளுக்கு. பயங்கரமான ஒரு காட்டு வழிப்பாதை மேலே போகிறது பார்த்தா இங்கே வந்து வீடியோ எடுக்க முடியுமானே கூட எனக்கு தெரியல. ஓரளவுக்கு எடுத்திருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரே ஆள் வண்டியும் ஓட்டிட்டு இன்னொரு கையில் வீடியோ எடுக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். வண்டியெல்லாம் கடை கடை கடைன்னு ஆடுது, ஒவ்வொரு ஏர்பார்ட்ஸும் ரொம்ப பயங்கரமாக ஆடுது. ரெண்டு மக்கள்கள் இங்கே உட்காந்துருக்காங்க, யாரன்னு பார்ப்போம். சடையன்கொம்பு போகிற வழி தானுங்க? இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணுங்க? தூரங்களா? நடந்து போனால் எவ்வளோ நேரங்க? அரை மணி நேரத்துக்கு போயிடலாங்களா? மேலே ஏறி வரும்போது லேட்டாங்க, மேடாக இருக்குனால. நீங்களும் சட ஒரே மேடு தாங்க? தனியாக நடந்து போகலாங்களா? போகலாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அங்கேருந்து வர்றீங்களா? சடையங்கொம்பு தாங்க நீங்களா? சரி சரி சரிங்க. சரி, இந்த கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தேன். வண்டி நிறுத்தி தான் போகணுங்க. சரி, இங்கே சடையங்கொம்பு எத்தனை வீடு இருக்குங்க? பத்து வீடு இருக்குங்களா? ஓ சார், சரி. இங்கேருந்து எவ்வளோ தூரம் வருங்க? ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வருங்களா? 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் வருங்களா? சரி சரி, கொஞ்சம் சரிங்க. அந்த ஏறி வந்தாச்சு, ஒரே ஷாப்பு தான். ஆ சரி, நேரம் வந்துடலாம். ஓ ஓ, வீட்டிலேருந்து சரிங்க. பஞ்சாயத்து ரோடு போட்டுருக்காங்க, ரோடு வரைக்கும் தான் கொஞ்சம் மேடு. இதில் பஞ்சாயத்து ரோடு இருக்குங்களா? உள்ள பாதியில் போய் ரோடு இருக்குங்களா? ஓ, பாதி வரைக்கும் இந்த ஒத்தடி பாதை. ஒத்தடி பாதை, அதுக்கு அந்த பக்கம் மூணாடி பாதை. ஓ, மூணாடி பாதைங்களா? ஓ சரி சரி, பஞ்சாயத்து ரோடு இருக்குங்க. ஓ சரி. ஆனால் எதனாலும் நம்ம நடந்தால் போகணும், வண்டியெல்லாம் எதுவும் போகாது. நடந்தால் போகணும். வண்டி மேலே, இதில் மேலே போயிங்க, திருப்பி கீழே வருங்களா? வண்டியெல்லாம் வராது, வண்டி வராதுங்க. அங்கேயும் போய் வண்டி நிறுத்திட்டு மறுபடியும் நடந்தால் வரணுங்களா? அங்கே வந்து இறக்குதுங்க ஜாஸ்தி. சரிங்க சரிங்க. அப்படி மேடை இருந்தால் சரியான மேடு. சரியான மேடுங்க. நெட்டு குத்தல். சரிங்க சரிங்க. இந்த வழி தான் சரி. இந்த வழி தான் சரிங்க. இங்கே என்னென்ன கிராமங்கள் இருக்குங்க சடையங்கொம்பு போக? இந்த காட்டு வழி போலாங்களா? பில்லு டேமு அப்படிங்களா? ஓ, வண்டி காட்டு வழி நடந்தா போகணுங்க. சரிங்க சரிங்க. அப்படிங்களா? காசு செலவு ஜாஸ்திங்க. சரிங்க. ஒரு இறக்க இறங்கினா போயிருங்க பில்லூர் டேமுக்கு. அப்படிங்களா? ஓ, இதில் வந்து ஃபுல்லாக இறக்கமாக இருக்கனால சீக்கிரம் நீங்கள் இறங்கிடலாம், பத்தின சீக்கிரம் போயிடலாம். வந்துடலாங்க. வந்துடலாங்க. அது இப்போ ரோடு போட்டாங்க ஃபாரஸ்ட்காரர். சரிங்க. இந்த கடம்பு கோம்பைக்கு. ஓ சரிங்க. பில்லூர் டேம்லேருந்து வண்டி அந்த கடம்பு கோம்பை வரைக்கும் வரலாம்.
பில்லூர் டேம்லேருந்து உள்ள காட்டு வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு இருக்கு. ஓ சரிங்க. கடம்பங்கொம்பை ஓ நீங்கள் இப்படி சுற்றி போய் நீங்கள் மேட்டுப்பாளையம் போய் இப்படி வர்றதுக்கு நீங்கள் இதில் போய்க்கலாம். சரிங்க, பிரச்சனையே இல்லை. சரி சரி, எவ்வளோ தூரம் ஆங்க பில்லூர் டேம்ங்கிறது நடந்து போனீங்கண்ணா? 8 மைல் வருங்க. ஓ சரி. இங்கே சின்னாலங்கொம்புங்கிறது வந்து இன்றைக்கி ஆனைப்பழத்து கீழே போங்களா? ஓ இங்கே ஒரு மேடும் தெரிஞ்சுங்களா? ஆமாம், அந்த மேலே மேட்லேருந்து பார்க்கும்போது வீடுக்கு தெரிஞ்சுங்க. சின்னாலங்கொம்புங்களா? ஓஹோ, அதுக்கு எந்த வழியில் போகணும்? ஆனைப்பழத்துலேருந்து போகணுங்களா? இதுலேயும் போகலாங்களா? அது வந்து எப்படிங்க, நம்ம சடையன் கொம்பு போயிட்டு அப்புறம் சின்னாலங்கொம்பு போகணுங்களா? ஓ சடையன்கொம்புலேருந்து அப்படியே போனோம்னா சின்னாலங்கொம்பு. எதில் போனாங்க? இந்த வழியில் போனோம். சரிங்க, வண்டியில் போய் அங்கே பாதியில் நிறுத்திட்டு போனால் ரொம்ப தூரம். எங்கேங்க ஆனைப்பள்ளம் போகிற வழியில் பாதி நிப்பாட்டிட்டு போனோம்னா தூரம். ஆனால் இதில் போய் நம்ம சடையன் கொம்பு போயிட்டு சின்னாலங்கொம்பு போனோம்னா பக்கம். ஒரே இறக்க இறக்குண்ணா. சரிங்க, இந்த மாதிரி கை ரோட்டு போய் இந்த மாதிரி ரோடுங்க. சரிங்க, காட்கால் ரோட்லேயே போயிடலாம். ஓ ஓ, நடந்து போகலாம். நடந்து போயிடலாம். போகலாம். சடையன்கொம்பே போகணும்னா இதனால் வண்டி இங்கே வந்து நிப்பாட்டிட்டு தான் போயிடுவாங்க. இந்த வண்டி இங்கே தாங்க ஸ்டாப்பு. இதான் நீங்கள் ஸ்டாப் சொன்ன மாதிரியே. ஓகே ஓகேங்க. சரிங்க, இந்த வழியில் போகணும், வண்டி போகிறேன். மேலே போனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே நிப்பாட்டிட்டு மறுபடியும் இறக்கத்தில் இறங்கி தான் போகணும். இப்போ நைட்டெல்லாம் வந்து வண்டிங்க தான் நிற்கிங்களா? நைட்டுங்க தான் நிற்கிங்க. ஓ மற்றபடி நைட்டுங்க கொஞ்சம் ஆ அதங்க அதங்க வேறு தொழிலாக வேறு தொழில் இங்கே கிடையாது. நம்ம மருமக வரும் அங்கே நிறுத்திருந்தார், வண்டி அப்படியே பரட்டி விட்டு போயிடுச்சு. ஓ சரி, ஒன்றும் பண்ணல. நைட்டுலாம் இங்கெல்லாம் யானை வருங்க, இதெல்லாம் வருங்க. நைட்லாம் இந்த ரோட்லேயே போவோம். சரிங்க, இதுலேயே வருவோம். அங்கே ஆனைப்பள்ளம் ரோடே வருங்க. மேலே யானைப்பள்ளம் ரோட்லேயே நடந்து ரோட்லேயே நடந்து போறீங்களா மேலே? ஆமாம், நைட்டில். ஓ நைட்டில் வந்துட்டு மேலே வந்துட்டு திருப்பி அந்த ரோட்லேயே நடந்து போயிட்டு காட்டுக்குள்ளே போயிருங்க. அப்படி கீழே இறங்கிருங்க கடம்பங்கொம்புக்கு. அப்படிங்களா? ஓ அந்த பக்கம் கால் வழி இருக்குது. சரிங்க, அந்த வழியில் கீழே இறங்கி அப்படி போயிடும். பில்லூர் டேம் பக்கம். பில்லூர் டேம் பக்கம் போயிருங்க. இல்லைன்னா இப்படி போயிடும். ஓ சைடு குளக்கொம்ப சைடுங்க. ஆமாம். ஆ ஆ, ரெண்டு பேரும் மூணு பேரும் இங்கே அடிச்சு கொண்டு இருக்கீங்களா? எங்கே ஏன்னா இங்கீங்களா? ஆமாம், எஸ்டேட்டுக்காரங்க. எஸ்டேட்லிங்களா? ஓ நைட்டில். நைட்டில்ங்க, பகல்லாம் தொந்தரவு இருக்காது, நைட்டில் வந்தால் தான். நைட்டு தாங்க. ஓ நைட்டுங்க. கரடி ஒன்று, புளி ஒன்று, ஆனை ஒன்று. ஓ சரி சரி. மூணுக்கு தான் பயப்பட்டு வரணும் நைட்டில். நைட்டில். ஆமாம், இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. கரடி புளி இருக்குங்களா இங்கே? புளி எக்கச்சக்கமாக இருக்குங்க. அப்படிங்களா? ஓஹோ சரி சரி. பயங்கரமான புளிங்க. அப்படிங்களா? ஆனால் வந்து பகலில் வந்து தொந்தரவு இருக்காது, ஒன்றும் கூட பார்க்க கூட முடியாது. சரிங்க சரிங்க. சவுண்டு கூட கேட்க முடியாது. ஓ சரிங்க சரிங்க. எல்லா சவுண்டும் கேட்கலாம். எல்லா சவுண்டும் கேட்கலாம். 6 மணிக்கு மேலே அப்படின்னா வீட்டு விட்டு வெளியே வர முடியாதுங்க. முடியாதுங்க. அந்த இருக்காதவங்க கூட வீடு போய் சேர்ந்தா சேர்ந்தா தான். சரி சரிங்க. ஏன்னா 2 பேர் 3 பேர் ஒன்றா சேர்ந்து வரலாம். ஓகே ஓகே சார். மொத்தாலாம் வர முடியாதுங்க. யானை கூட சமாளிச்சிடலாம். நீ சொன்ன மாதிரி பார்த்தா புலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரடியெல்லாம் கொஞ்சம் ஆளெல்லாம் துரத்திருவாங்க, ஆள் மேலே ஏறிடும். ஓ சடையன் கொம்பை போகிற வழி இது தாங்க. இங்கே வந்து மேலே இன்னொரு வழி போகுது. இதில் வந்து போனால் குரங்கு மேடு போகும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு சின்ன கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க. நாம் வந்து இந்த வழியில் போய் தான் சடையன் கொம்பு அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோம். இங்கே வந்து வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்குதுங்க, டூ வீலர் எல்லாமே. இங்கே மேக்ஸிமம் இந்த சடையன் கொம்பு கிராமத்துக்கு போகிற மக்கள்கள் பில்லூர் மட்டத்துலேருந்து கீழிறங்கி வந்து இந்த மண் ரோடில் வந்து வண்டியை வந்து இங்கே தான் நிறுத்திட்டு இதுக்கு மேலே இந்த ஒரு ஒத்தையடி பாதையில் நடந்து போய் தான் சடையன்கொம்பு கிராமத்துக்கு போக முடியும்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாக காட்டு வழி தான். இதில் வந்து போகும்போது கண்டிப்பாக நடந்து மட்டும் தான் போக முடியும், எந்த ஒரு வண்டியும் போகாது. நம்மளும் அதே மாதிரி வண்டி இங்கே நிறுத்திட்டு இந்த ஒத்தையடி பாதையில் போய் தான் அடர்ந்த காட்டுக்குள்ளே யானைகள் நடமாட்டம் இருக்கிறேன் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் தான் இந்த சடையன் கொம்பு கிராமத்தை பார்க்க போகிறோங்க. அதுவும் நான் வந்து சிங்கிளாக வந்திருக்கேன், தனியாக தான் போக போகிறேன். இங்கே லோக்கலில் ஒருத்தரோட உதவியை கேட்டிருந்தேன், அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்த உடனே இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன்.
சப்போஸ் அவர் வரலனாலும் தனியாக போகலான்னு சொல்லி ஒரு பிளானும் பண்ணிட்டேங்க. பார்க்கல, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்தாருன்னா கிளம்பலாம், இல்லைன்னா நான் மட்டும் தனியாக நடந்து போகலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நின்றுட்டுருக்கேன். நம்மளாம் வந்து சிட்டியில் வந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரியான ஒரு மலை கிராமத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே வனவிலங்குகள் நடமாட்டம், அது யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இந்த மாதிரியான கிராமங்களில் வந்து வாழ்கிறதாங்க கஷ்டமான வாழ்க்கையே. தனியாக இந்த மலை கிராமத்துக்கு கிளம்பிடலாமா?